டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக சேலஞ்ச் ஃபார் சென்டம் சீரீஸ் 2 க்வெஸ்சன் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸஸ் போக 90 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பப்ளிக் பேட்டர்ன்லேயே க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூமில் எவ்வளோ படிச்சிருக்கோம் எவ்வளோ படிக்கலன்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாமே முடிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்போம், ஆனால் இந்த மாதிரி க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எழுதும் போது தான் உங்களுக்கு ஆக்சுவலாக புரிய ஆரம்பிக்கும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நிறைய ரிவிஷன் பண்ணணும் சொல்லிட்டு. இந்த மாதிரி க்வெஸ்சன் பேப்பர்ஸ் அடிக்கடி நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி 2 மார்க் க்வெஸ்சனில் 10 க்வெஸ்சன் இருக்கும், ஆனால் நீங்கள் எழுத அட்டன் பண்ண போகிறீங்க. அதில் 30th க்வெஸ்சன் மட்டும் உங்களுக்கு கம்பல்சரி க்வெஸ்சனாக இருக்கும். பயப்படாமல் அட்டன் பண்ணுங்கள், எவ்வளோ தெரியுமோ போட்டு பாருங்கள். தெரியாத க்வெஸ்சனை திருப்பி ஒரு நாள் வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய க்வெஸ்சன்ஸ் போட்டு 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 ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பயப்படாமல் ஃபஸ்ட் இந்த க்வெஸ்சன் பேப்பர் அட்டன் பண்ணுங்கள். குவார்ட்டர் க்வெஸ்சன் பேப்பர் இப்படி தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி 3 மார்க்ஸ்லையும் உங்களுக்கு 10 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40th க்வெஸ்சன் கம்பல்சரி க்வெஸ்சனாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 7 மார்க்ஸ் க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 தான் அட்டன் பண்ணேன். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே 14x5 போட்டிருக்கேன். ஆக்சுவலாக 14x5 இல்லை, இது 7x5 தான். இது 7x5 35 தான், 7 க்வெஸ்சன்ஸ் தான் அட்டன் பண்ணணும். ஏன்னா எய்தர் ஆர் பேட்டர்ன் இது, இது எய்தர் ஆர் பேட்டர்ன். அது கம்ப்யூட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை பண்ணிடுச்சு 14 க்வெஸ்சன் பார்த்துட்டு. எய்தர் ஆர் பேட்டர்ன் உங்களுக்கு ஏ க்வெஸ்சன் அல்லது பி க்வெஸ்சன் தான் எழுத போகிறீங்க. அதனால 7 க்வெஸ்சன் தான் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு. க்வெஸ்சன் பேப்பர் கொஞ்சம் டஃப் லெவலில் தான் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஒரு ஃபுல் போர்ஷன்ஸ் டெஸ்ட் இது. இந்த க்வெஸ்சன் பேப்பரை டவுன்லோட் பண்ணிங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, இருக்கிற சம்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற குவார்ட்டர்லி எக்ஸாமில் நீங்கள் சென்டம் எடுப்பீர்கள் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.